மக்கள் மத்தியிலே செய்தியும் சிந்தனையும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில இந்தியா வந்து ஒளிர்கிறது, இந்தியா வந்து வளர்கிறது என்றெல்லாம் பல்வேறு பிரச்சாரங்கள் சங்க பரிவாளர்களால் பரப்பப்படுவதை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்தியாவுடைய யதார்த்த நிலை என்ன என்பதை இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தானே நடக்குது. செய்தித்தாள்களிலும் பல்வேறு செய்தி சேனல்களிலும் வரக்கூடிய அன்றாட செய்திகளை நாம் காணும்போது, இந்தியாவில் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அந்த பிரச்சனை, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெண்களுடைய அவர்களுடைய உயிருக்கும் கற்புக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், இதுதான் இந்தியாவுடைய யதார்த்த நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதுல நம்ம குறிப்பிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இந்திய நாட்டில் பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா, சமீபத்தில் நடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவத்தை நாம் படிப்பதற்கோ அல்லது அதை வந்து விவரிச்சு சொல்வதற்கு கூட நம்மளால் இயலாத ஒரு நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் ஹதராஸ் பகுதியை சேர்ந்த 19 வயது தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர், அந்த சகோதரியை 4 கயவர்கள் அயோக்கியர்கள் மிக கொடுமையான முறையில் அவர்களை வந்து வன்புணர்வு செய்து அவர்களை கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, அவர்களுடைய நாக்கை அறுத்து சம்மட்டி வைத்து அவருடைய கால்களை உடைத்து கோடாரியை வைத்து அவருடைய முதுகெலும்பை உடைத்து, இப்படி மிக கொடுமையான ஒரு நிகழ்வு எங்கு நடந்திருக்கு தெரியுமா? பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு நபர் ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக கொடூரமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குனா, இன்னைக்கு வந்த செய்தி என்ன செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்த கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஆதித்யநாத்துடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மக்கள் வந்து வெறுப்புணர்வு அரங்கேறி இருக்கிறது நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு பக்கம் நாங்கள் தான் வந்து எல்லாருக்கும் பாதுகாவல், நாங்கள் தான் வந்து இந்துக்களுக்கு பாதுகாவல், நாங்கள் தான் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாவல் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இது குறித்து ஏதாவது வந்து வாய் திறக்கிறாங்களா? இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தருவோம், அதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படி சொல்றாங்களா? பாதிக்கப்பட்ட அந்த பெண் குடும்பத்தாரை அணுகி ஆறுதல் சொல்லுகிறார்களா? இல்லை. என்ன நடக்குது? ஒரு பக்கம் பார்த்தா பிரதமர் மோடி இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும், குறிப்பாக இங்கு வாழக்கூடிய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அவருடைய உயிர்களுக்கும் கற்புகளுக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு பக்கம் ஏதோ ஒரு பாலத்தை திறக்கிறதுக்கு அங்க போய் என்ன செய்யறாரு, அங்கே கூட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விளம்பரத்தை விரும்புகிறார் பாருங்கள், ஆளே இல்லாத இடத்துல கூட என்ன செய்யறாரு, கேமராவுக்கு டாட்டா காட்டக்கூடிய, இதுதான் அன்றாட நிகழ்வுகளாக இருக்கிறது. ஒரு பக்கம் அது என்னது மயிலா, அதுக்கு வந்து உணவு போடுகின்ற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு இங்க நடக்குது. சரி, இன்னொரு பக்கத்துல அந்த முதலமைச்சரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவரை பார்த்தா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதாவது வந்து பசுமாடுகளுக்கு சொற்று போடுறது, பசுமாடுகளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து தரது. மாடுகளுக்கு சொற்று போடுறதா, மாடுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஏற்பாடு செஞ்சு தரதா? மனிதர்கள் மேல என்ன இல்லை, பாசமோ அன்போ ஈவு இறக்கோ அதெல்லாம் கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்றத்துக்கு வந்தா கூட குரங்கு தான் கொண்டு வருவார். அதாவது குரங்கு மேல மாட்டு மேலாம் பாசம் இருக்கு இவங்களுக்கு. நம்ம பிரதமரை எடுத்துக்கிட்டா அவருக்கு மயில் மேல,
அதாவது என்னன்னா, இது நடக்கக்கூடிய இந்த காட்டு ஆட்சி மனிதர்களை தவிர்த்து மிருகங்கள் மேல வந்து அன்பு செலுத்துறாங்களே தவிர மனித இனத்தின் மீது அன்பு செலுத்துறாங்களா, இரக்கம் காட்டுறாங்களா, மனித இனத்தை சொல்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுல எந்த அளவுக்கு கொடுமை தெரியுமாங்க, இவ்வளவு பெரிய கொடுமை இங்க வந்து நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்ல, அத்ராஸ், அது பக்கத்துல இருக்கிற மதுரா என்று நினைக்கிறேன், அந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பேசுறார். எல்லாருக்கும் நாட்டில் அரசியல்வாதி, அதாவது வந்து நாட்டை ஆளக்கூடிய எம்எல்ஏ இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்ல, பொறுப்புணர்ந்து தான் பேசணும். என்ன சொல்றா தெரியுமா, கற்பழிப்பை வந்து தடுக்கலாம் முடியாது. அதாவது கையில வந்து அரசாங்கம் வந்து வால் வச்சிருந்தா கூட கற்பழிப்பை என்ன செய்ய முடியாதான், தடுக்கலாம் முடியாது. அப்ப எதுக்குப்பா நீங்களாம் ஒரு எம்எல்ஏ, உன்னை எதுக்கு வந்து மக்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க, நீ இப்படி வந்து கருத்து சொல்றதுக்காக உன்னை வந்து தேர்வு செஞ்சாங்க. அதை தாண்டி யோகி சொல்றாப்புல, அவர் என்ன சொல்றாரு, தாக்கூர்கள் வந்து வந்து கோவப்பட்டாங்களாம், அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு ரோஷக்காரவங்களாம், என்ன நிகழ்வு நடந்திருக்கு, அநியாயமாக ரோட்ல போற பொண்ணை வந்து வன்கொடுமை செய்து அடித்து அவருடைய பாதங்களை கால்களை உடைத்து நாக்கை அறுத்து அவங்களுடைய முதுகுத்தண்டை உடைத்து அநியாயமாக வன்கொடுமை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள், அதுக்கு எப்படி சொல்றாரு அவங்க வந்து கோவப்பட்டாங்க, அவங்க வந்து ரோஷக்காரங்க என்பது மாதிரி இந்த யோகி ஆதித்யநாத் அந்த நடந்த தவறை சரி காண்பது மாதிரி கருத்து சொல்வதே நம்ம என்னன்னு சொல்றது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன இல்லை, மனிதர்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. இந்த நாட்டில் இப்போது குறிப்பாக இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காட்டு மிராண்டி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது. மனித குலத்துடைய ஒரு சகோதரி அங்கே மிக வன்மையாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை வந்து வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதுக்கு ஏதாவது வந்து கருத்து சொல்றாங்களான்னு பார்த்தா என்ன இல்ல, கண்டிக்க கூட நேரம் இல்லாமல் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்ப இது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையாகுது தெரியுமா, பல்வேறு மாநிலங்களில் இந்த சம்பவம் எதிரொலிக்கிறது, பல்வேறு மாநில முதல்வர்கள் இதுல வந்து களத்தில் இறங்குறாங்க, கெஜ்ரிவால் அவங்க, அதே மாதிரி அந்த பக்கம் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க, இப்படி மகாராஷ்டிராவுடைய முதல்வர், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை நோக்கி ஒரு பேரணி, இப்படி பல்வேறு மாநிலங்களே மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை தான் என்ன செய்யறாங்க, கண்டும் காணாமல் அந்த மாநிலத்துடைய முதல்வர் யோகியும் அப்படிதான் இருக்கிறாரு, மாடுக்கெல்லாம் இறக்கம் காட்டுறாரு, சொற்று கொடுக்கிறாரு, குளிர்தாமா சொற்று கொடுக்கிறார், அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொடுக்கிறார், ஏன்பா ஒரு உன்னை மாதிரி ஒரு மனித இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கொல்லப்பட்டு இருக்கிறார், இங்க பார்த்தா ஒரு பக்கம் வந்து பிரதமர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, மோடி மயிலுக்கு உணவளிக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தா பாலத்தை திறக்கிறேன்னு சொல்லி டாடா காட்டிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த நாட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல என்ன கொடுமை தெரியுமாங்க, அந்த நிகழ்வு அந்த உண்மை வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை என்ன பண்ணது தெரியுமா, அந்த சகோதரி அந்த நிகழ்வு நடந்த பின்னால் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள், சிகிச்சை பலனின்றி அந்த சகோதரி பரிதாபமாக உயிர் இழக்கிறார்கள். அந்த ஊபியுடைய போலீஸ்காரர்கள் அந்த குடும்பத்துக்கு கூட தகவல் சொல்லாம நள்ளிரவுல கொண்டு போய் அவசரம் அவசரமாக எரிக்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுகிறது, இந்த செயல் பல்வேறு சந்தேகங்களை நமக்கு எழுப்புகிறது. அப்ப எப்படிப்பட்ட இந்த நாட்டில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாக்குறீங்களா. இதுல இன்னொரு முக்கியமான கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அதான் இவங்க தான் சொல்றாங்க, நாங்க தான் நாட்டு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு, குறிப்பாக இந்து மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எந்த நாட்டிலையும் நடக்காதுங்க, ஏன் உலகத்துல கூட எங்கேயும் நடக்காது. எந்த சகோதரி பாதிக்கப்பட்டார்களோ, எங்கே அவர்களுடைய உயிர் பிரிந்ததோ, அந்த சகோதரருடைய இல்லத்திற்கு சென்று இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கிறோமா, குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன்னால் நிப்பாட்டி அவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்றுதான் எல்லாரும் களத்துல இறங்குறாங்க, பல்வேறு மாநில முதல்வர்கள் எல்லாம் அதுலதான் களத்துல நிக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்கு தெரியுமா, உத்தரப்பிரதேசத்துல இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் சங்க பரிவாளர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக
பாதிக்கப்பட்ட பெண் என்று கூட அந்த குடும்பத்தார் என்று கூட பாராமல் கொஞ்சம் கூட இவங்களுக்கு எல்லாம் வந்து மனிதநேயம் இருக்கானே தெரியலங்க. ஏன்னா இப்பதான் இறந்துருக்கிறாங்க, சாதாரண ஒண்ணு மனுஷன் கூட யோசிப்பான்லங்க. ஏன்னா ஒரு மவுத்து வீடு, ஒரு ஒரு சகோதரி இறந்துருக்கிற ஒரு வீடு, அங்க போய் பொதுவா எங்க யாரு போவாங்க? ஆறுதல் சொல்றதுக்கு போவாங்க. ஆறுதல் சொல்ல போனா அதையும் அடக்குமுறை பண்றாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு, அந்த இடத்துல பாஜக காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த குற்றவாளிகளை விடுவிக்கிறதுக்காக அங்க போய் அந்த அவர்களை அச்சுறுத்தும் விதமாக அங்க போய் இவங்க வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து மனிதநேயம் இருக்குதா? எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், எப்படிப்பட்ட கயவர்கள் இந்த நாட்டில் வந்து மக்களுடைய அந்த நிலைமை என்னன்னு நம்ம யோசித்து பார்க்க, மறுபடியும் மீண்டும் மீண்டும் யோசித்து பார்க்க வைக்கிறது. அப்போ இது மாதிரி ஒரு சூழலில் பல்வேறு கொடுமைக்கு மத்தியில் தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை நாள் என்பது கழிந்து கொண்டு இருக்கிறது. இதில் பொதுமக்கள் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப வந்து நம்ம வந்து எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இப்படி ஒரு சூழல் நடக்கிறது, பொதுவாக எல்லாரும் அதுதான் விரும்புவோம். இந்த ஆட்சியாளர்கள் என்பதை நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம தேர்வு செய்கிறோம்? நாட்டு மக்கள் என்ன செய்யணும், அவர்கள் பாதுகாக்கணும், நாட்டு மக்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றணும், அதுக்கு தானங்க. ஆனால் அவங்க வந்து ஏழைகளுடைய, விவசாயிகளுடைய, மாணவர்களுடைய எந்த விதமான அவங்களுடைய நலத்தில் அக்கறை கொள்ளாமல், குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அவருடைய மானத்திலே, அவருடைய கற்பு சம்பந்தமாக, அவருடைய உயிர் சம்பந்தமாக அதுக்கு பாதுகாப்பு அளிக்காமல் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ நாம தான் என்ன செய்யணும், தெளிவான ஒரு முடிவெடுத்து மக்கள் மீது உண்மையாக மனிதநேயம் செலுத்தக்கூடிய அந்த மாதிரி நபர்களை நாம் என்ன செய்யணும், நாம் தேர்வு செய்ய வேண்டும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாடு மேலே இரக்கம் காட்டுறாங்க, மனுஷன் மேலே என்ன இல்லை, சுத்தமாக இரக்கம் காட்டாத இந்த நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் நம்மளுடைய கடமையை, நம்மளுடைய பொறுப்பை நாம் யோசித்து சிந்தித்து நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல விதமாக பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது தேவையோ அதை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என கேட்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். செய்தியும் சிந்தனையும்.